தமிழரசி தமிழரசி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்ட், பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்டுல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளின் பெயர்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு தெரியுமா, எல்லா பறவைகளும் காட்டு பகுதியில மட்டும் வாழ்றது இல்ல. சில பறவைகள் தோட்டங்களிலும் கட்டிடங்களிலும் கூடமைத்து மனிதர்களுக்கு அருகாமையிலேயே வாழுது. அடுக்கு மாடி குடியிருப்புல வசிக்கிறவங்களுக்கு மாடப்புறாக்கள் அப்படின்னா ரொம்ப நல்லா தெரியும். கிராமங்களை ஒட்டிய பகுதியில சிட்டுக்குருவிகளை நம்ம அதிகமா பார்க்க முடியும். தையல் சிட்டு, தேன் சிட்டு, குயில், இது எல்லாமே தோட்டங்கள்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம கூகை போன்ற ஆந்தைகள் கூட குடியிருப்பு பகுதியின் அருகிலதான் வசிக்குது. வாங்க இப்ப என்னென்ன நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளின் பெயர்களை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பறவை காகம். காகம் காகம் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய பறவை. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும். காகத்திற்கு பொதுவா மனிதர்கள் உண்ணும் உணவுகள் அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும். நாம தூக்கி எறியப்படும் மீதமான உணவுகளை உண்டு ஊரை தூய்மையா வச்சிருக்க உதவுது. அடுத்தது சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவிக்கு மனிதர்களின் வீடுகள்ல வசிக்க ரொம்பவும் பிடிக்கும். ஆனா நகர்ப்புற கட்டிடங்கள்ல கூடமைக்க பொந்துக்கள் இடுக்குகள் இல்லாததுனால நகரங்களை விட கிராமப்புற பகுதியில தான் அதிகமா நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது பச்சை கிளி. பச்சை கிளி பச்சை கிளிக்கு மனிதர்கள் வசிக்கும் பகுதினா ரொம்பவும் பிடிக்கும். ஆனா கூண்டுல அடைப்பட்டு செல்லப்பிராணியா இருக்க அதுக்கு பிடிக்காது. அதனுடைய பச்சை நிறம் இறைக்கொல்லி பறவைகளிடம் இருந்து தப்பித்து கொள்ள அதனுடைய பச்சை நிறம் உதவியா இருக்கு. அடுத்தது மைனா. மைனா மைனாவை நம்ம கிராமப்புறத்திலயும் பார்க்க முடியும், நகர்ப்புறத்திலயும் பார்க்க முடியும். இதனுடைய அழகு அழகா மஞ்சள் நிறத்துல இருக்கும். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இதனுடைய சத்தமும் ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தது மாடப்புறா. மாடப்புறா மாடப்புறாக்களை அதிகமா நம்ம நகர்ப்புற கட்டிடங்கள்ல தான் அதிகமா கூடமைத்து வாழுது. அது மட்டும் இல்லாம மக்கள் அதற்கு உணவும் அளிக்கிறாங்க. இப்ப அதனுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு வருது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்தது குயில். குயில் குயிலோட குரல் ரொம்பவும் அழகா இருக்கு. குயில் வீட்டு தோட்டங்கள்ல தோப்புகள்ல அதிகமா காணப்படும். இதுல ஆண் குயில் பாக்குறதுக்கு கருப்பா இருக்கும். பெண் குயில் பார்ப்பதற்கு கருப்பு திட்டுக்கள் அதனுடைய உடல்ல முத்து முத்தா காணப்படும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. குயில் காகத்தின் கூட்டுல முட்டையிட்டு காகம் குயிலின் முட்டைய அடைகாத்து குஞ்சு பொறிக்கும். அடுத்தது கூகை. கூகை கூகை அப்படின்னா ஆந்தை. இந்த பறவை பொதுவா பழைய கோட்டைகள், பாழடைந்த வீடுகள் இதுல எல்லாம் இருக்கும். இதுக்கு எலினா ரொம்பவும் பிடிக்கும். பகலிலும் இரவிலும் இதனால பார்க்க முடியும். இதன் கண்கள் இரவில் நன்றாக பார்க்க முடியும். அதனால இரை எங்க இருக்கு அப்படிங்கறத எளிமையா கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு இரவில் இரை தேடும் பறவை. அடுத்தது கரும்பருந்து. கரும்பருந்து கரும்பருந்து இது பொதுவா நகரங்கள்ல உள்ள குப்பை கூளங்கள்ல சேரும் உணவுகளை சாப்பிட்டு ஊரை சுத்தமா வைக்க உதவுது. அடுத்தது தையல் சிட்டு. தையல் சிட்டு இதனுடைய உருவம் பாக்குறதுக்கு ரொம்ப சிறியதா இருக்கும். இதனுடைய சத்தம் வந்து அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிலந்தி வலைய பயன்படுத்தி இலைகளை தைத்து கூடமைக்கும். அதனாலதான் இதனுடைய பெயர் தையல் சிட்டு. அடுத்தது ஊதா தேன் சிட்டு. ஊதா தேன் சிட்டு இந்த பறவைய நம்ம வீட்டு தோட்டங்கள்ல அதிகமா பார்க்க முடியும். இது எப்போதுமே பூக்களுக்கு முன்னாடி பறந்துகிட்டே இருக்கும். அதனால இத சில பேரு ரிங்கார சிட்டு அப்படின்னு தவறா நினைப்பாங்க. ஆனா இது தேன் சிட்டு. இது பூச்சிகளையும் சிலந்திகளையும் பூக்கள்ல உள்ள மகரந்தங்களையும் சாப்பிடும். நம்மை சுற்றியுள்ள பறவைகள் காகம், சிட்டுக்குருவி, பச்சை கிளி, மைனா, மாடப்புறா,
குயில், கூகை, கரும்பருந்து, தையல் சிட்டு, ஊதா தேன் சிட்டு. குழந்தைகளா, இப்ப நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளின் பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல உங்க வீட்டுக்கு அருகாமையில நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய பறவைகளை நீங்க அழகா வரைஞ்சு tamilarasi.org வெப்சைட்ல கிட் சவுண்ட்ல உங்களுடைய டிராயிங் கலரிங்ஸ் நீங்க அப்லோட் பண்ணுங்க. நீங்க இதுல இருந்து 5 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம ஸ்டோர்ல உங்களுக்கு தேவையான புத்தகங்களை ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். மறக்காம உங்களுடைய டிராயிங் கலரிங்ஸ் அப்லோட் பண்ணுங்க. ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங் கலரிங் கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப வந்து உங்களோட டிராயிங் கலரிங் கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். That's it.